ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது வந்து ஜியாகிரஃபி டென்த்து ஜியாகிரஃபி வந்து ரெண்டாவது பார்ட் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ரெண்டாவது பார்ட்டு டென்த்து ஜியாகிரஃபியில் ரெண்டாவது பார்ட் பார்க்க போகிறோம். சரி, இப்போ வந்து இமயமலைகள் தான் இப்போதைக்கு பார்க்க போகிறோம். இமயமலைகளை பற்றின விவரங்களை பார்க்க போகிறோம். முதல்ல வந்து இமயமலை வந்து பனியின் உறைவிடம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா பனி அதிகமாக இருக்கிறதுனால பனியின் உறைவிடம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து வில் போன்ற அமைப்பில் இருக்குது. வில் போன்ற அமைப்பில் 2500 கிலோமீட்டர் தூரத்துக்கு இருக்குது. ஓகேங்களா, வில் போன்ற அமைப்பில் 2500 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இப்போ எப்படின்னா, வில் போன்ற அமைப்புன்னு அதை பார்த்தீங்கன்னா, இந்திய மேப் இருக்குல்ல, இதில் காட்டுறோம் பாருங்கள். வில் போன்ற அமைப்புனா இப்படி தொடங்கும். அந்த இந்த பாமீர் முடிச்சுன்னு சொல்லுவாங்க, இந்த இடத்துல அப்படியே தொடங்கும், அப்படியே இப்படி வரும். இப்படி இப்போ நேபாளம் இந்த ஏரியாலாம் இருக்குல்ல, இது வில் போன்ற அமைப்பு. ஓகேங்களா, இதில் வந்து இப்படி வளையும். கொஞ்சம் இந்த இடத்துல வளையும். ஓகேங்களா, இந்த இடத்துல இப்படி வளைஞ்சு இப்படி வரும். ஓகேங்களா, இது வந்து இமயமலை. இப்படி தான் ஷேப் இருக்கும், இப்படி தான் வளையும். ஓகேங்களா, இந்த ஏரியாலாம் வில் போன்ற அமைப்பில் இருக்கிறதுனால இது வில் போன்ற அமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஃபுல்லாக ஸ்ட்ரெச்சிங். இது வரைக்கும் எத்தனை கிலோமீட்டர் இருக்கும்னு சொல்கிறாங்கன்னா 2500 கிலோமீட்டர். ஓகேங்களா, முக்கியமானது இதுதான். ஓகேங்களா, சரி, இது வந்து இமயமலையை பற்றி. இது அடுத்தது பார்த்திங்கன்னா, இதோடைய இந்த பல மலைகள் இருக்குது. இது வந்து அதிகமாக வந்து 8000 கிலோமீட்டர் அளவுக்குலாம் மலைகள் இருக்குது. ஓகேங்களா, 8000 கிலோமீட்டர்லாம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து எவரெஸ்ட்லாம் வந்து 8000க்கு மேலே இருக்குது. ஓகேங்களா, கே2 கேட்மினாஸ்டின்னு, அடுத்தது கஞ்சன்சுங்கா, இதெல்லாம் பார்த்திங்கன்னா 8000 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கக்கூடிய மலைகள். சரிங்களா, இப்போ பார்த்திங்கன்னா இந்த மலைகளை வந்து ரெண்டு, இப்போ வந்து இந்த மலைகள்லாம் உருவாகிறதுக்கு முன்னாடி ரெண்டு நிலப்பரப்பு இருந்தது. ஒன்று ஒரு நிலப்பரப்பு, ஒரு நீர்ப்பரப்பு. ஓகேங்களா, நிலப்பகுதியை வந்து பாஞ்சியா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவே வந்து நீர்ப்பரப்பாக இருந்தது இல்லை, அது வந்து பாந்தசாலா அப்படிங்கிறாங்க. ஒரு நீர்ப்பரப்பு இருந்திருக்கு. இப்போ ஒரு உலகம் இப்படி தான் இருந்திருக்குன்னு வச்சிங்க. இதில் வந்து இவ்வளோ தூரம் வந்து ஒரு நீர், இது வந்து நிலப்பரப்பு, இது நிலப்பரப்புன்னு வச்சிங்க. இது வந்து ஒரு நீர்ப்பரப்பு, இப்படி தான் ரெண்டு மட்டும்தான் இருந்திருக்கு. ஓகேங்களா, ரெண்டு மட்டும்தான் இருந்திருக்கு. இப்போது இதை வந்து இந்த ரெண்டு பரப்பு இருந்ததை உடஞ்சிருப்பு, ஒரு நிலப்பரப்பு உடஞ்சிடுச்சு. ஒன்று வந்து இப்படி உடையுது வச்சுங்க, ஒன்று வந்து இது வந்து அங்காராவாக உடஞ்சிருச்சு, இது வந்து கோண்டுவானா. ஓகேங்களா, கோண்டுவானா. இப்போது இடையில உடஞ்ச உடனே இங்கேருந்து நீர்ப்பரப்பு சூழ்ந்துருச்சு. ஓகேங்களா, இந்த இடத்துல நீர்ப்பரப்பு சூழ்ந்துருச்சு. இந்த நீர்ப்பரப்புக்கு பேர் தான் வந்து டெத்திஸ் கடல். ஓகேங்களா, டெத்திஸ் கடல். இந்த டெத்திஸ் கடல் வந்து இருக்குது நடுவில், இந்த பிக்சரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டெத்திஸ் கடல் தேர்க்கு பாருங்கள், இந்த பக்கம் இருக்கிறது வந்து கோண்டுவானா, இங்கே இருக்கிறது அங்காரா. ஓகேங்களா, இப்போ இந்த அங்காராவில் பெய்கிற மழையெல்லாம் என்ன பண்ணுது, பெய்கிற ஆறுகள், ஓடுற ஆறுகள்லாம் இருக்குல்ல, அந்த ஆறுகள்லாம் வந்து ஒரு படிவ இதை உண்டாக்கு. ஓகேங்களா, காலப்போக்கில் அது வந்து என்னாவது, அது படிவ பாறைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய படிமப்பாறைகள் அப்படின்னுக்கூடிய பாறைகளாக மாறுது. ஒரு மாதிரிய பாறைகளாக மாறுது. அதுதான் வந்து இமயமலையாக இப்படி உருவாகுது. ஓகேங்களா, அந்த ஆறுகள், அங்காராவில் இருக்கக்கூடிய ஆறுகள் வந்து இந்த டெத்திஸ் கடலில் கொண்டு போய் சேர்க்கக்குள்ள உருவானது தான் இமயமலைகள். ஓகேங்களா, சரி, இந்த இமயமலைகளை மூணாக பிரிக்கிறாங்க. ஓகேங்களா, மேற்கு இமயமலைகள், மத்திய இமயமலைகள், கிழக்கு இமயமலைகள். ஓகேங்களா, இதை மறுபடியும் நான் இங்கே இந்த பிக்சரில் காட்டுறேன். இப்போ வந்து மேற்கு இமயமலைகள்னால் இந்த இடத்துல இந்த பாமீர் முடிச்சுன்னு சொல்லுவாங்க, இங்கேருந்து இப்படி வரும். மேற்கு இமயமலைகள் இது வரைக்கும் இருக்கும். ஓகேங்களா, ஜம்மு காஷ்மீர் வரைக்கும் இருக்கிறது தான். ஓகே, மத்திய ஹிமாச்சல பிரதேசம் வரைக்கும் இருக்கிறது வந்து அந்த மேற்கு இமயமலைகள்னு சொல்லுவாங்க. இந்த ஏரியா இருக்குல்ல, இது வந்து வடக்கு இமயமலைகள். ஓகேங்களா, இது வரைக்கும் இருக்கிறது, இதெல்லாம் வந்து வடக்கு. ஓகேங்களா, கிழக்கு இமயமலைகள். ஓகேங்களா, கிழக்குங்கிறது இந்த ஏரியா. ஓகேங்களா, இப்படி ஒரு ரவுண்ட் அடிக்க முடியும், இப்படி ஒரு ரவுண்ட் வரும். இது வந்து கிழக்கு இமயமலைகள், கிழக்கு. ஓகேங்களா, கிழக்கு இமயமலைகள், இந்த டார்ஜிலிங் இந்த ஏரியாலாம் வந்து கிழக்கு இமயமலைகள்னு வரும். ஓகேங்களா, அருணாச்சல பிரதேசத்துலேருந்து அப்படி வளைஞ்சி வர்றது. ஓகேங்களா, சரி, இதுதான் மலைகள் வந்து மூணு வகையாக அந்த இமயமலையை பிரிச்சுருக்காங்க. ஓகேங்களா, சரி, ஃபஸ்ட்டு இந்த மேற்கு இமயமலைகளை பற்றி பார்க்க போகிறோம். மேற்கு இமயமலை, இது வட
வடமேற்கு இந்தியாவில் உள்ள பாமீர் முடிச்சு, இது முக்கியமானது, பாமீர் முடிச்சில் தொடங்குது. அடுத்தது கிழக்காக காரகோரம் மலைகள் செல்கிறது, கிழக்காக காரகோரங்கிற மலை செல்லுது, ஓகேங்களா. தென்மேற்கு காஷ்மீரில் அமைந்துள்ள இமயமலைகள் ஆப்கானிஸ்தானிற்கும் சீனாவிற்கும் இடையே உள்ள எல்லைகளாக அமைந்துள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா. இதில் முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடியது இந்த காட்வின் ஆஸ்டின் தான், ஓகேங்களா. இது வந்து இப்போதைக்கு பாகிஸ்தான் காஷ்மீரில் இருக்குது. K2 அப்படின்னு சொல்கிறாங்க, காட்வின் ஆஸ்டின் K2 ரெண்டுமே ஒன்று தான், ஓகேங்களா. இது வந்து இந்த இமயமலை தொடரில் தான் இருக்குது, ஓகேங்களா, மேற்கு இமயமலையில் இருக்குது, ஓகேங்களா. இதில் இருக்கக்கூடிய முக்கியமான இன்னொன்று என்னென்னா, லடாக் பிரதேசம் ரொம்ப ஹையான இந்தியாவிலே இதுதான், லடாக் தான் ரொம்ப உயரமான இடத்துல இருக்கக்கூடிய மாவட்டம், ஓகேங்களா. அப்புறம் ஜஸ்கர் என்ற மலைத்தொடர்கள் காரகோரம் மலைத்தொடர்களுக்கு இணையாக அமைந்துள்ளது. காரகோரம் அப்படி போதுன்னா இதுக்கு இணையாக, இதுக்கு இடையாக லடாக்குங்கிறதும் அதே போல் ஜஸ்கர் அப்படிங்கிறதும் போகுது, ஓகேங்களா. ஜஸ்கர் ஓகேங்களா, இது ரெண்டும் போகுது, ஓகேங்களா. சரி, அவ்வளோதான். இது வந்து அடுத்தது பார்க்க போகிறது மத்திய இமயமலைகள், ஓகேங்களா. இது வரைக்கும் அவ்வளோதான், மேற்கு இமயமலைனாலே ஒன்று தான், காட்வின் ஆஸ்டின் இருக்குது, ஓகேங்களா. அதுதான் முக்கியமானது. அடுத்து அதில் பார்த்தீங்கன்னா லடாக்கு, ஜஸ்கரு, இது போல் முக்கியமான இதெல்லாம் இருக்குது. அதே போல் இந்த பால்ட்ரோ பனியாறு, ஓகேங்களா, பால்ட்ரோ சியாச்சின் ரெண்டும் இருக்குது. பால்ட்ரோ சியாச்சின், சியாச்சின்ங்கிறது சீனா வந்து ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கிற ஒரு ஏரியா, ஓகேங்களா. அதே போல் பால்ட்ரோ பனியாறு, இங்கே பால்ட்ரோ பனியாறில் வந்து கங்கை இது போல் முக்கியமான ஆறுகள்லாம், இந்த பிரம்மபுத்திரா இது போல் போன்ற ஆறுகள்லாம் உருவாகுது பால்ட்ரோ. அதே போல் சியாச்சின் ரொம்ப முக்கியமானது. அடுத்தது வந்து மத்திய இமயமலைக்கு வந்துடுவோம். மத்திய இமயமலை ரொம்ப முக்கியமானது, இதை மூணாக பிரிச்சுருக்காங்க. மத்திய இமயமலை வந்து ஹிமாத்ரி, ஹிமாச்சல், சிவாலிக், ஓகேங்களா. ஹிமாத்ரி, ஹிமாச்சல், சிவாலிக், ஓகேங்களா. இது மறுபடியும் இந்த மேப்பில் வந்துடும். இது எப்படி பிரிக்கிறாங்கன்னா, இப்போ மூணு கோடு மாரி வரும், ஓகேங்களா. இது ஒரு எக்ஸாம்பிள் இப்படி போடுறேன், மூணு கோடு. இது வந்து இந்த மூணும் தான் வந்து சிவாலிக்குன்னு சொல்கிறாங்க. சிவாலிக்கு மத்திய இமயமலைகளை வந்து மூணாம் ஹிமாத்ரி, ஹிமாச்சல், சிவாலிக், ஓகேங்களா. இதை மூணாக பிரிக்கிறாங்க, ஓகேங்களா. இந்த மூணும் இது தான், ஓகேங்களா. சரி, ஹிமாத்ரி சொல்கிறாங்க, ஹிமாச்சல் சொல்கிறாங்க, சிவாலிக் சொல்கிறாங்க. கடைசியாக வர்றது சிவாலிக்கு, முதல்ல வர்றது ஹிமாத்ரி, ஓகேங்களா. சரி, ஃபஸ்ட்டு நம்ம ஹிமாத்ரியை பற்றி பார்ப்போம், ஓகேங்களா. ஹிமாத்ரியோட சராசரி உயரம் வந்து 6000 கிலோமீட்டர், ஓகேங்களா. ஏன்னா முக்கியமாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிகரங்கள்லாம் இதில் தான் இருக்குது, ஓகேங்களா. இந்த 8000 ரேஞ்சில் இருக்கிற எல்லாமே இதில் தான் இருக்குது, ஓகேங்களா. முக்கியமான ஒன்று ஒன்று பார்த்தீங்கன்னா எவரெஸ்ட்டு 8848, ஓகேங்களா, 8848 இதில் தான் இருக்குது. அதே போல் இந்திய முக்கியமானது வந்து கஞ்சன்ஜங்கா, இந்தியாவுடைய உயரமான சிகரமான கஞ்சன்சுங்கா, அதோடய மீட்டர் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் பார்த்துங்க ஸ்கூல் புக்கில் இருக்குது, ஓகேங்களா, எத்தனை மீட்டர் இருக்குது. அடுத்தது வந்து நங்க பருவத்து, ஓகேங்களா. தவளகிரி, நந்த தேவி, ஓகேங்களா, இதோடய ஆர்டரில், ஓகேங்களா, இருக்குது. இதெல்லாம் வந்து எந்த மலையில் இருக்குதுன்னு கேட்பாங்க, ஓகேங்களா. எந்த மலையில் இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா, இதெல்லாம் இருக்கக்கூடியது ஹிமாச்சல், ஹிமாத்ரி மலையில் இருக்குது, ஓகேங்களா. ஹிமாத்ரிங்கக்கூடிய முதல் மலையில் இருக்குது, ஓகேங்களா. சரி, அடுத்தது யமுனோத்ரி பனியாறு இங்கே அமைந்துள்ளதுன்னு சொல்கிறாங்க. யமுனோத்ரினா யமுனையாறு உருவாகிற இடம், ஓகேங்களா. யமுனையாறு உருவாகிற இடம் இங்கே தான் இருக்குது. அடுத்தது இயற்கை பாதைகளை, கணவாய்கள்லாம் நிறையா இங்கே தான் இருக்குது, ஓகேங்களா. சுஜிலா கணவாய், இது வந்து சுஜிலா கணவாய் வந்து காஷ்மீரில் இருக்குது, ஓகேங்களா. அடுத்தது மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இது ஷிப்கிலா, ஓகேங்களா, ஹிமாச்சல பிரதேசம், ஓகேங்களா. ஷிப்கிலா கணவாய் எங்கே இருக்குது, எந்த மாநிலத்தில் இருக்குதுன்னு கேட்பாங்க, ஹிமாச்சல பிரதேசம். அதே போல் சிக்கிம் மாநிலத்தில் இருக்கக்குள்ள நதுலா ஜலபுலா, சிக்கிம் மாநிலத்தில் இருக்க முக்கியமானது நதுலா ஜலபுலா போன்ற கணவாய்கள் இருக்குது. இந்த கணவாய் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஓகேங்களா. இந்த இப்போ நான் சொன்ன ஒரு 4 கணவாய் இருக்குல்ல, சுஜிலா கணவாய் முக்கியம், அதே போல் ஷிப்கிலா கணவாய் முக்கியம், அடுத்தது நதுலா ஜலபுலா. நதுலா ஜலபுலா வந்து சிக்கிம் மாநிலத்தில் இருக்குது, ஓகேங்களா. சரி, இதுதான் இதை பற்றின விஷயங்கள், ஓகேங்களா. சரி, அடுத்தது மத்திய இமயமலைன்னு சொல்லக்கூடிய அந்த ஹிமாச்சல், மத்திய இமயமலை வந்து ஹிமாச்சல் நடுவில் இருக்கக்கூடியது, ஓகேங்களா. சிறிய இமயமலைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோடைய சராசரி உயரம்னு பார்த்திங்கன்னா 4500
மீட்டர் உயரம் உடையிறது. ஓகேங்களா, 3700 4500 வரைக்கும். ஓகேங்களா, சராசரியாக இவ்வளோ ரேஞ்சில் இருக்கும், 3700 4500 வரைக்கும் இருக்கும். ஓகேங்களா, சரி. இது குன்றுகளாகவும், இந்த ரிப்போர்ட் இருக்கு பாருங்க, குன்றுகளாகவும் கரடு முரடான தரை அமைப்பையும் கொண்டது. ஓகேங்களா, பீர் பஞ்சால் தொடர் இதில் தான் இருக்குது. ஓகேங்களா, பீர் பஞ்சால் தொடர் எந்த தொடரில், எந்த இதில் இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஹிமாச்சலில் இருக்குது, ஹிமாச்சலில் இருக்கக்கூடியது தான். ஓகேங்களா, தௌலதார் மலைத்தொடர் வந்து இதில் நீண்டு செல்லுது. ஓகேங்களா, தௌலதார் அப்படிங்கிறது இதில் தான் இருக்குது. இப்போ பார்க்குறது ரொம்ப முக்கியமானது என்னென்ன, இதில் தான் வந்து கோடை வாசல் சாதனங்கள் நிறைய இருக்குது. ஓகேங்களா, இதில் வந்து புகழ்பெற்ற மலை சாதனங்கள் சொல்லக்கூடிய பாகல்காம், குல்மார்க், முசௌரி, ஷிம்லா. ஓகேங்களா, ஷிம்லா, நைனிடால். ஓகேங்களா, நைனிடால் இதெல்லாம் இதில் தான் இருக்குது. ஷிம்லா வந்து ஹிமாச்சல பிரதேசத்தில் இருக்குது. ஓகேங்களா, ஷிம்லா ஹிமாச்சல பிரதேசம். அதுபோல் டார்ஜிலிங்லாம் வந்து அந்த மலையில் வரும். டார்ஜிலிங் எங்கே இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா வந்து டார்ஜிலிங் இதெல்லாம் வந்து வெஸ்ட் பெங்காலில் இருக்கும். ஓகேங்களா, சரி. எதுக்கும் இது பார்த்துக்குங்க, ஷிம்லா வந்து ஹிமாச்சலா இல்லை வெஸ்ட் பெங்காலான்னு தெரியல, அது பார்த்துங்க. ஓகேங்களா, சரி. அதே போல் புனித தலங்களான அமர்நாத், கேதார்நாத், பத்ரிநாத் இதெல்லாம் வந்து இந்த இடத்துல தான் அமைஞ்சிருக்கு. ஏன்னா வைஷ்ணதேவி கோயில்கள், வைஷ்ணதேவி கோயில்கள் எல்லாமே இதில் தான் அமைஞ்சிருக்கு. ஏன்னா வந்து இது வந்து ஓரளவுக்கு நம்ம மனுஷன் ரீச் பண்ணுற அளவுக்கு இருக்கும். ஓகேங்களா, மீட்டர் வந்து கம்மி, உயரம் கம்மிங்கிறதுனால இதில் தான் வந்து கோடை வாசல் தனமும் இருக்குது, கோயில்களும் இருக்குது. ஏன்னா இதெல்லாம் வந்து பனியால் சூழ்ந்திருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஹிமாத்திரி மலைத்தொடர்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும், அதில் போய் நீங்கள் வந்து அதில் வந்து சாகசம் பண்ணுறவங்க ஏறுறவங்க தான் அதிகமாக இருப்பாங்க. ஓகேங்களா, இந்த ஏரியாவில் இதில் வந்து அதிகமான மனுஷர்கள்லாம் வாழ மாட்டாங்க, மிருகங்கள் அது போல் எந்த செடி கொடியும் அதிகமாக இருக்காது, பனி சூழ்ந்து இருக்கும். ஆனால் இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா நிறைய மனுஷர்கள்லாம் இருப்பாங்க, அதனால் வந்து இங்கே வந்து கோடை வாசல் தனங்கள் இருக்குது, அது போல் ஆலயங்களும் இங்கே நிறையா இருக்குது. ஓகேங்களா, இந்த ஆலயங்கள்லாம் முக்கியம். ஓகேங்களா, சரி. இதெல்லாம் எந்த ரேஞ்சில் இருக்குதுன்னு கேட்பாங்க. ஓகேங்களா, ஹிமாச்சலில் இருக்குது. ஓகேங்களா, சிவாலிக்ங்கிறது ரொம்ப மண் அரிப்பு ஏற்பட்ட ஒரு பகுதி. ஓகேங்களா, இது வந்து ரொம்ப சராசரியாக வந்து 1000 மீட்டர் தான் இருக்கும். ஓகேங்களா, சரி. இது களிமண்ணாலும் மின் பாறைகளாலான தொடர்ச்சி அப்படிங்கிறாங்க. இது இன்னும் ஒரு முக்கியமான வார்த்தை சொல்லுவாங்க, டூன் போன்ற அமைப்பு உடையது எது அப்படின்னு கேட்பாங்க. சிவாலிக் குன்றுகள். ஓகேங்களா, சிவாலிக் குன்றுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. எனப்படும் சிவாலிக் பள்ளத்தாக்குகள் இல்லை குன்றுகள். ஓகேங்களா, இந்த டேராடூன் எடுத்துக்கிட்டால் டேராகுடூன் சொல்லியிருக்காங்க. இதுலேருந்து வர்ற மலையில் அடிவாரத்தில் வந்து படியை வைக்க போன சிவாலிக் தென்பகுதியில் வந்து தராய் சமவெளிகள் அமைஞ்சிருக்கு. தராய்ங்கிற சமவெளி இதில் இருக்குது. ஓகேங்களா, தராய் சமவெளி இதில் தான் இருக்குது. ஓகேங்களா, சதுப்பு நிலங்களும் இதில் தான் இருக்குது, சதுப்பு நிலங்களும் இதில் தான் இருக்குது. சரி, அவ்வளோதான் இதை பற்றிங்க. இப்போ மேற்கு இமயமலை பார்த்தோம்ல, அதுபோல் கிழக்கு இமயமலை. இப்போ இதை வந்து பூர்வாஞ்சல்ங்கிறாங்க, பூர்வாஞ்சல். ஓகேங்களா, பூர்வாஞ்சல். ஓகேங்களா, பூர்வாஞ்சல்னு சொல்கிறாங்க. இதில் வந்து வடக்கில் பட்காய் மற்றும் நாகாய் குன்றுகளும், தெற்கில் வந்து மிசோ குன்றுகளும், மிசோரம்லாம் இருக்குல்ல அந்த ஏரியா. ஓகேங்களா, வடக்கில் வந்து பட்காய் நாகா முக்கியமானது, தெற்கில் வந்து மிசோ குன்றுகளும் கிழக்கு இமயமலையில் அடங்கியுள்ளன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அவ்வளோதான் கிழக்கு இமயமலையில் பற்றி இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அடுத்தது வடபெரும் சமவெளிகள், அதை பற்றி தராய், பாங்கர், காடர் அப்படிங்கிற மூணு இதெல்லாம் இருக்குது. இது ஒன்றும் இல்லை, ஒன்றும் அதிகமாக வந்து ஒன்றும் இது கிடையாது. தராய் பற்றி பார்த்துருவோம். ஓகேங்களா, தராய் என்பது இமயமலை அடிவாரத்தில் காணப்படும் ஒரு சகதியமான சேரும் சகதியமான ஒரு பகுதி. ஓகேங்களா, தராய்ங்கிறது சேரும் சகதியமாக இருக்கும் ஒரு பகுதியாக இருக்கும். ஓகேங்களா, பாபர் படிவுகளில் மறைந்திருந்த ஆறுகள் மீண்டும் இப்பகுதியில் தோன்றுகின்றன. இது ஒரு இடத்துல கட்டாயிடும், இன்னொரு இடத்துல வந்து தோன்றும். ஓகேங்களா, இந்த இடத்துல கட்டாயி இங்கே வந்து மறுபடியும் வந்து தோன்றக்கூடியது. ஓகேங்களா, 15 கிலோமீட்டர் முதல் 30 கிலோமீட்டர் வரை அகலம் கொண்டது. ஓகேங்களா, இப்போ வந்து அகலத்தில் வந்து
15 30 வரைக்கும் இருக்கும். ஓகேங்களா? சரி, சராசரியாக ஒரு இடத்துல 15 இருக்கும், ஒரு இடத்துல 30 இருக்கும். ஓகேங்களா? அதுதான் வந்து இது பண்ணுறாங்க. அடுத்தது வந்து பாங்கர், வண்டல் படிவுகளால் ஆன ஒரு பகுதி. ஓகேங்களா? பாங்கர் அது வந்து பழைய வண்டல், இது முக்கியமான அந்த வார்த்தை. ஓகேங்களா? இதுக்கு இதுக்கும் கனெக்ஷன் உண்டு. பாங்கர்னாலே பழைய வண்டல் மண்ணால் ஆனது. ஓகேங்களா? பாங்கர்னா பழசு. ஓகேங்களா? காடர், இது வந்து காடர் வந்து ஆறுகளால் கொண்டு வரப்படும் புதிய வண்டல் மண். புதிய வண்டல் மண்னா காடரு, பழைய வண்டல்னா பாங்கரு. ஓகேங்களா? பாங்கருங்கிறது பழசு. ஓகேங்களா? ரொம்ப பழசு பாங்கரு. காடர், காடர் அப்படிங்கிறது வந்து புதுசு. ஓகேங்களா? புதிய வண்டல் மண்கள். ஓகேங்களா? அவ்வளோதான், இதை பற்றி இவ்வளோதான். ஓகேங்களா? சரி, சமவெளிகள் இருக்குது. ராஜஸ்தான் சமவெளி, பஞ்சாப் ஹரியானா சமவெளி, அடுத்து கங்கை நதி வரக்கூடிய இந்த கங்கை சமவெளி, பிரம்மபுத்திரா சமவெளி. ஓகேங்களா? இந்த நான்கு சமவெளிகளையும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி.